மயூரி மித்திகா. இவர் 28/11/2010 பிறந்தார். மிகவும் அமைதியும் பொறுமையும் உடையவர். வகுப்பில் உள்ள அனைவரிடமும் நண்பராக பழகும் சுபாவம் உடையவர். இவர் தன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதில் தயக்கம் கொண்டதில்லை. பள்ளியில் நடைபெற்ற அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் பங்கு கொண்டு தனக்கென தனி இடத்தை பிடித்துள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற யோகா போட்டியில் பங்கு கொண்டு முதல் இடத்தை பெற்றுள்ளார். இவருடைய விருப்பமான செயல்கள் நடனமாடுவது, படிப்பது, விளையாடுவது. இவருடைய எதிர்கால குறிக்கோள் மாவட்ட ஆட்சியராக பணி செய்து மக்களுக்கு நன்மை செய்வதே. நன்றி. என் பெயர் பி மயூரி மித்திகா. நான் 5ஆம் வகுப்பு மித்ரா பிரிவில் படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் விருச்சம் இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளி. என் தாளாளரின் பெயர் மிஸ்டர் எம் முத்துக்குமார் ஐயா. ஒரு நான் கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் 2 சகோதரர்கள் இருந்தனர். ஒருவன் போதை பழக்கம் உள்ளவன். எப்பொழுதும் குடும்பத்தில் இருப்பவர்களை நை பிடித்து மிரட்டி பணம் வாங்கி குடித்து கொண்டே இருப்பான். பிறருக்கு தொல்லை கொடுத்து இன்பம் பெறும் ஷேடிஸ்டவன். மற்றவன் நல்லவனாக சமூகத்தில் மதிக்கப்படுபவனாக நல்ல குடும்ப தலைவனாகவும் இருந்தான். ஊரில் உள்ளவர்களுக்கு ஒரே வியப்பு. ஒரே தகப்பனுக்கு பிறந்த, ஒரே சூழ்நிலையில் வளர்ந்த 2 குழந்தைகள். ஒன்று ஊர் போற்றும் நல்லவனாகவும், மற்றொன்று ஊர் தூற்றும் கொடியவனாகவும் இருக்க காரணம் என்ன? ஊரில் உள்ளவர்களுக்கு ஒரே வியப்பு. ஒரு பெரியவர் குடிகார மகனையும் நல்ல குடும்ப தலைவனாகியவனையும் இப்படி கேட்டார். உன் நடத்தைக்கு யாரப்பா காரணம்? என் நடத்தைக்கு என் தந்தையே காரணமாக இருப்பார். உன் தந்தை என்ன செய்தார் என்று குடிகார மகனை பார்த்து கேட்டார். என் தந்தை எனக்கு விவரம் தெரிந்த நாள் முதல் பகலிலும் இரவிலும் குடித்து கொண்டே இருப்பார். பிறருக்கு தொல்லை கொடுப்பார். குடும்பத்தினரை தொந்தரவு செய்து கொண்டே இருப்பார். அடிகளுக்கு பஞ்சமே இல்லை. அவரின் மகனாகிய நான் வேறு எப்படி இருப்பேன்? அதனால்தான் நானும் குடிகாரனாகிவிட்டேன். மோசமான என் தகப்பனால் நானும் மோசமாகிவிட்டேன் என்றார். நீதி. ஒருவரின் நடத்தையிலும் நேர்மறை நிகழ்வுகளும் உண்டு, எதிர்மறை நிகழ்வுகளும் உண்டு. நன்றி.